ஸ்கெட்சி மணியை கட்டி போட்டீங்கல்ல, உங்களையும் அந்த சத்யாவை செதில் செதில வெட்டி கடல போறா. டேய் வாங்கடா. பெருசா வலிக்கல அண்ணி, உங்களுக்கு வலியே தெரியலையா? என்ன நீ ரத்தம் வரது இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? சத்யா அங்க ஓடின ஓட்டத்துல ட்ரெட்மில்கே ரத்தம் வந்துருச்சு. இவ என்னமோ இத போய் பெருசா பேசிட்டு இருக்கா. ரெடி சௌமியா, இதெல்லாம் ஒரு விஷயமா? வா முருகி. வா அண்ணி. அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல அண்ணி, அப்புறம் ஏன் வருத்திக்கிறீங்க? தெரிஞ்சேதான் சௌமியா வருத்திக்கிறேன். நான் திரும்ப எசே ஆகணும்னா காலில் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் போலீஸ் ஆகணுங்கிறது என் அமுல் பேபியோட கனவு. ஆனால் அந்த கனவையை நான் தொலைச்சிட்டேனே, அதை மறுபடியும் பிடிக்க வேணாமா? ஜாயின் பண்ண வேணாமா? அண்ணி, உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா சௌமியா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க அடிபடும் போது நமக்கு காப்பாத்துற தகுதி இருந்தும் எதுவுமே செய்ய முடியாம நிக்கிறது தான். அதை நான் அனுபவிச்சேன். அந்த எம்எல்ஏவோ ரோஹனும் எம்எல் பேபிய என் கண் முன்னாடி அடிச்சானுங்க. நான் கத்த கத்த அடிச்சானுங்க. அது மட்டும் இல்லாம என் குப்பத்தையே என்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அடிச்சதை திரும்ப கொடுக்கணும், என் குப்பத்தை காப்பாத்தணும். அதுக்கு நான் முதல்ல ஃபிட்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். திரும்பவும் நான் போலீஸ் ஆவேன். மறுபடியும் நான் யூனிஃபார்ம் போடுவேன். செய்யல இந்த சத்யாத்துக்கு அப்புறம் போனதுக்கு தான் சம்பவம். ஆ சௌமியா, உனக்கு ஒன்னு தெரியுமா? என்னன்னா? என்ன இன்னும் கவனிக்கலையா? போகும்போது நடக்கிறதுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீக்கோட போன ரவுடி பேபி, வரும்போது வாக்கிங் ஸ்டிக் இருக்கான்னு பாத்தியா? ஆமா, நான் இதை கவனிக்கவே இல்லையே. இது எப்படி? அண்ணியே கேளு. சொல்லுங்க அண்ணி, என்ன நடந்துச்சு? சரி, நானே சொல்றேன். நானும் ரவுடி பேபியும் கார்ல போயிட்டு இருக்கும் போது மூணு ரவுடிங்க வழிய மறைச்சிட்டாங்க. என்னன்னா சொல்றீங்க? என்ன ஒருத்த பாட்டில குத்த வந்தான். அப்பதான் இந்த சம்பவமே நடந்துச்சு. அதானே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அண்ணி சிங்கமா மாறிடுவாங்களே.
பிரபு, அந்த ரவுடிங்க யாரு? எல்லாம் நான் செட் பண்ண ரவுடிங்க தான். ரவுடி பேபி எந்த உதவி இல்லாம நடக்கணும்ன்றதுக்காக நான் தான் அந்த ரவுடிங்ல செட் பண்ண. சூப்பர்னா. அண்ணி கை கொடுங்க. அண்ணன் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் வேற லெவல். இன்னைக்கு ரவுடி பேபியோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பாக்குறப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ரவுடி பேபி நினைச்சத சாதிப்பா. அவ திரும்ப எஸ்ஏ ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது. சௌமியா, அவள் சாப்பிட கொண்டு வா. வொர்க் அவுட் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கா. சரிண்ணா. ரவுடி பேபி வா, சீக்கிரம் கொண்டு வா. சரி. பாத்து மெதுவா. இவள ஹாஸ்பிடல்லயே போட்டு தள்ளி இருந்தா இந்நேரம் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சித்தி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிச்சு மணி. சிச்சி, ஸ்கெட்ச் மணி கெடுத்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் கூட பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். அமல் பேபி, நீதான் ஆடம் புடிச்சு கூட்டின்னு வந்துட்ட. அதுக்கு என்ன, மறுபடியும் கிளம்பி பிராக்டிஸ் போலாமா? போலாம். உட்காரு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒரு அளவே இல்லையா? நாலு நாள் செய்ய வேண்டிய பிராக்டிஸ் எப்படி ஒரே நாள்ல பண்ணிட்ட? நீ ட்ரெட்மில் ஓடின ஸ்பீட பார்த்து பில்டிங் அதிர்ச்சி தெரியுமா? விட்டா நாளைக்கு போய் அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணிரோ போல இருக்கே. நான் ரெடியா தான் இருக்கேன். நீதான் விட மாட்டிய அண்ணா. அப்படி டிஃபன் என்ன? ரெடி பேபி, யுவர் இட்லி. இத புடி. நானே சாப்பிடவா? இல்ல இல்ல, வேணா இரு. இந்த ரெடி பேபி, ஊட்டி விடுறதெல்லாம் இதோ இப்ப பிளட்டா வெளியில வந்துருது. அப்புறம் எப்படி பாடியில ஸ்ட்ரென்த் இருக்கும்? என் ஸ்ட்ரென்த் அமுல் பேபி தான். அமுல் பேபி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீ கரெக்டா பதில் சொல்றியா? என்ன கேள்வி? மறுபடியும் இதே கேள்வியே கேப்பேன். சரி, இந்த கடைசி வாய். ஓகே, ரெடி பேபி. எனக்கு நான் ரெஸ்டட், நான் வந்துடுறேன். ஓகே. சொல்லுங்க பிரபு, சத்யா நல்லா இருக்காங்களா? நல்லா இல்ல டாக்டர். வாட், என்னாச்சு டாக்டர்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். என்ன ஹெல்ப்? எனிதிங் எமர்ஜென்சி? அது
கட்டு பிரிச்சு கட்டணும் டாக்டர். நேத்து தானங்க கட்டின. அது திரும்ப பிளட் வந்துச்சு டாக்டர். பிளட் வருதா? மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் இல்ல டாக்டர். நீ கொஞ்சம் வாங்கல, நான் அப்புறமா சொல்றேன். சரி. தேங்க் யூ டாக்டர். பிரபு டாக்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க டாக்டர், வாங்க. வாங்க டாக்டர். பிளட் வந்திருக்குல்ல, புதுசா டெஸ்டிங் பண்ணிக்கலாம். என்ன சத்யா, மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணீங்களா? அது கவலைப்படாதீங்க, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். முதல்ல என்னடா நம்ம சொல்ற அட்வைஸ கேட்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு கோவப்பட்டேன். ஆனா அப்புறமா தான் புரிஞ்சது உங்களுக்கு போலீஸ் வேலை மேல அவ்வளோ லவ் இருக்குன்னு. பிரபு, எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஆந்தோ. பிளட் லீக் ஆனப்ப உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? Now are you all right? Doctor, nang. Thanks. இந்த அன்னைக்கு நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக அப்படி பேசல, உங்க மேல உள்ள அக்கறையில தான் நான் பேசினேன். ஆனா இனி உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சீக்கிரம் எஸ்ஐ ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Thanks doctor. சரி, நான் வரேன். வரேன் பிரபு. ஓகே டாக்டர். ஆம், நான் போயிட்டு விட்டுட்டு வந்தேன். பிரபு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ, சொல்லுங்க டாக்டர். சத்யா இப்போ கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ரவுடி பேபி நல்லா தானே இருக்கா? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவங்க உடம்புல இல்ல, அவங்க மனசுல தான். மனசு? மனசுலயா? எனக்கு புரியல டாக்டர். எஸ்ஐ ஆகணுங்கிறதான சத்யாவோட பேஷன்? இல்ல டாக்டர், அது என்னோட ஆசை. அதுக்காக டே நைட் உழைச்சி லட்ச பேரை பீட் பண்ணி கோல்ட் மெடல் வாங்கி எஸ்ஐனா. உங்க ஆசைய கஷ்டப்பட்டு நிறைவேற்றிருக்காங்கன்னா அப்போ நீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம். அதையும் தாண்டி டாக்டர், நானா ரவுடி பேபிக்கு உயிர். எனக்காக என்ன வேணா செய்வா. அந்த எம்எல்ஏ ஆளுங்க அவளை அடிச்சப்போ அவ எனக்காக தான் அத்தனை அடியை வாங்கினான். என் மேல அவளுக்கு அவ்வளவு பாசம். நான் இல்லனா அவ ஐ நோ, பட் இப்போ நீங்க சொன்னது எல்லாம் தான் சத்யாவுக்கு எதிராக வந்து நிக்குது. டாக்டர், உங்க மேல வச்ச அளவுக்கு அதிகமான அன்புதான் இப்ப விஷமா மாறி அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. திரும்ப போலீஸ் ஆகிறதுக்காக தான் சத்யா இவ்வளோ அக்ரெசிவா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல, அவங்க உங்க மேல வச்ச காதலுக்காக தான் இப்படி நடந்துக்கறாங்க. எப்படி டாக்டர் சொல்றீங்க? நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக சத்யா எஸ்ஐ வேலை வாங்கினதுக்கான காரணம் அவங்க உங்க மேல வச்சிருந்த லவ். அந்த வேலை போனதுனால அவங்களால தாங்கிக்கவே முடியல. உங்க மேல வச்சிருந்த லவ்வே போன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க.
திரும்ப போலீஸ் ஆகுறது தான் அந்த லவ் மீட்றதுக்கான வழின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியல டாக்டர். இது அவங்களுக்கும் தெரியாது. நீங்க தண்ணி எடுக்க போனப்ப சத்யா கிட்ட பேசினப்பதான் இத நானே தெரிஞ்சுகிட்டேன். சத்யாவோட காதல் தான் அவங்க ஆழ் மனசுல இருந்து இதை இருக்குது. உங்களை அடிச்சவங்கள பழிவாங்கி ஆகணும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மறுபடியும் எஸ்ஐ ஆகணுங்கறதான் அவங்களுடைய அல்டிமேட் கோலா இருக்கு. அதான் வெறியா மாறி அவங்க காலில ரத்த வருது கூட தெரியாம அவங்கள ஓட வச்சிருக்கு. ஒன்னு சொல்லவா, இது இப்படியே தொடர்ந்தா சத்யா will go to the mentally abnormal stage. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லல, போயிடுவாங்கன்னு தான் சொல்றேன். டாக்டர், இப்ப என்ன பண்றது? ஒரே வழிதான் இருக்கு, சத்யா திரும்பவும் எஸ்ஐ ஆகணும். அவங்க ட்ரைபுனல் கமிட்டில ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். இந்த போராட்டத்துல அவங்க ஜெயிச்சிட்டா சாட்டிஸ்ஃபைடா ஆயிடுவாங்க. சப்போஸ் நெகட்டிவா நடந்தா நான் சொன்னதுதான் நடக்கும். டாக்டர், அப்படி சொல்லாதீங்க டாக்டர், அதனால தாங்க முடியாது. டாக்டர், நீங்க சொல்றமே ரவுடி பேபிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. இப்ப அவளை நார்மல் ஆக்கிறதுக்கு என்ன பண்றது? எங்க ப்ரூஃப் பண்றதுல லூஸ் விட்டுருவோம்னு பயந்துதான் அவங்க ஆக்ரோஷப்படுறாங்க. எந்த அளவுக்கு ஆக்ரோஷம் வெளிப்படுதோ அந்த அளவுக்கு உங்க மேல லவ் இருக்குன்னு அர்த்தம். அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தான் அவங்க தன்னை இழக்கிறதுக்கு கூட போகலாம். உங்க காதல் தான் சத்யாவோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தி எஸ்ஐயா ப்ரூஃப் பண்ண வைக்கும். டாக்டர், ரவுடி பேபி நிச்சயமா ப்ரூவ் பண்ணுவா, ஆனா அதனால உடம்புக்கு எதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. அத ஆயிட்டே இருக்கே. அவங்க அக்ரெசிவா மாறும்போது இந்த டேப்லெட் அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் சத்யா கிட்ட யாரும் நெகட்டிவா பேசாத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க, அது இன்னும் சிக்கல் ஆயிடும். ஓகே டாக்டர். ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். கடவுளே, என் ரவுடி பேபிக்கு தப்பா எதுவுமே ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர் திரும்ப எஸ்ஐவும் ஜெயிக்கணும். என்னடி இது, சத்யா விஷயத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட்? அவ எஸ்ஐ ஆகலனா பைத்தியம் ஆயிடுவான்னு டாக்டர் சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு வியாதி இருக்கா? அதுதான் கண்ணிலேயே பார்த்தமே சித்தி. ஆபீஸ்ல அவ என்ன ஓட்ட ஓடுனா நீங்களும் பாத்தீங்கல்ல, கண்ணு முன்னு தெரியாம ஓடுனா, தான் கால ரத்தம் வர்றது கூட தெரியாம ஓடுறானா என்ன அர்த்தம்? எஸ்ஐ வேலை மேல பைத்தியமாகற அளவுக்கு அவளுக்கு வெறி பிடிச்சிருக்கு சித்தி. கரெக்ட் அனிதா, இனி வீல் சேர் தான் டாக்டர் சொன்ன ரெண்டாவது நாளே எந்திரிச்சு நின்ன ராட்சசி தானே அவ. சத்யாவுக்கு இருக்கிற போர்ஸ பார்த்தா கூடிய சீக்கிரம் எஸ்ஐ வெளிய வாங்கிருவாளோ. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க சித்தி. அவ எந்த காலத்திலயும் திரும்ப போலீஸ் ஆகவே கூடாது. இதுல ரெண்டு லாபம் நமக்கு. ஒண்ணு, அவ எஸ்ஐ ஆகலன்னா நம்ம கிட்ட அதிகாரம் பண்ண முடியாது, மஜ்லி குப்பம் எம்எல்ஏவோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் அவ டம்மி ஆயிடுவான். அப்போ ரெண்டாவது லாபம், வேலை கிடைக்கலன்னா அவ பைத்தியம் ஆயிடுவான்ல. இங்கதான் நாம யாருன்னு காட்டணும் சித்தி. சத்யா எஸ்ஐயாக நம்ம விடவே கூடாது.
இதை விட சூப்பர் சான்ஸ் லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. நாம கத்துக்கிட்ட மொத்த விதையும் இறக்கி சத்யாவை காலி பண்ணணும் சித்தி. நாம சரியான ஒரு திட்டம் போட்டு சத்யாவை ட்ரைபுனல்ல ஜெயிக்க விடாம பண்ணிட்டா அவ பைத்தியமாகறது உறுதி. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம் சித்தி. ஏண்டி சத்யா எங்களை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண, குப்பத்துல பிறந்து குபேரனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டு எங்களையே அவமானப்படுத்துறியா? விட்டுருவோமா? வட்டியும் முதலமா உனக்கு திருப்பி கொடுக்கறோம். சத்யா இந்த நாளா பிரபுவ காதல்ன்ற பேர்ல பைத்தியமாக்கணா? இப்ப அவளே பைத்தியமாக போறா. கரெக்ட் சித்தி. சத்யா பைத்தியக்காரி குளத்துல இருக்கிறத நினைச்சாலே சந்தோஷமா இருக்குல்ல? நினைக்கிறது இல்ல, நிஜமாவே இது நடக்கும் சித்தி.